ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நாலு விதமான சாப்பாடு டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடுக்குள்ள. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கடகோஜன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெத்தலாங் ஜெயலில் உள்ள ஒரு ஃபேமஸான கடைக்கு வந்திருக்குங்க. தொடர்ந்து ரெண்டே மாதம் ஆனாலும் நிறைய பேர் தேடி வரக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலாதூப்ஸுங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய சைனீஸ் சாப்பாடு சாப்பிட்ருப்போம், மல்லி சாப்பாடு சாப்பிட்ருப்போம், இந்தியன் சாப்பாடு கூட சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சைனீஸ் சாப்பாடை மல்லி ஸ்டைலில் ஹாலாலோடு குக் பண்ணி தரனால எல்லாருமே சாப்பிட முடியுது, அது ஹாலாலும் கொடுங்க. அதனால இந்த கடை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சரி, வாங்க உள்ளே போய் என்ன மெனு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மாலா தூப் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த மாலா அப்படின்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, மா வந்துட்டு நம்னஸை குறிக்குதுங்க, அண்ட் தென் லான்றது வந்து ஸ்பைசினஸை குறிக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கப்படுறது தான் மாலா தூப்ஸுங்க. காய்ஸ், இவங்க கடையோட ஷேப்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லாங்காக இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் வரிசையாக உட்காரலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விண்டோ சீட்டில் தான் கார்னர் உட்காந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க சாப்பாட்டோட டேஸ்ட்டுக்கு காரணமே அவங்க யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு தான். அதோட பேர் மாலா. அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்குது இவங்க சாப்பாடை. நம்ம இன்றைக்கி உங்ககிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணி கைக்கு வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க கடை ரொம்பவே பிஸியாக இருக்குது. அப்படி இப்படி எப்படியோ ஒரு வேளை நம்ம கைக்கு சாப்பாடு தான் வந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஊர்லேயே நம்ம இந்த மாலாத்தூப் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து வித்தியாசமான வெரைட்டியான சாப்பாடு ஆர்டர் பண்ணி அது நம்ம கண்டு மணிக்கு இருக்குது. டேஸ்ட் பண்ண நானும் தயாராகிட்டேன். வாங்க என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ், இந்த மெனுவோட பேர் வந்து மட்டன் பாவ். காய்ஸ், இந்த ஹோல் செட்டு வந்து சிக்கன் விங்ஸ் கூப்பிடுவாங்க. அது ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து சால்ட்டட் எக், அண்ட் தென் ஸ்டிக்கி மாலா, அண்ட் தென் த தேர்ட் மெனு இஸ் த மெகா ஒன் சிக்கன் கோம்போ ஓகே மாலாத்தூப்ங்க. பிளாக் பிங்க். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியோட பேர் வந்து பிளாக் பிங்க்னு சொல்கிறாங்க. எதுனால இந்த தண்ணிக்கு இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிளாக்கும் பிங்க்கும் கலந்துருக்கனால தான் அது பிளாக் பிங்க். பட் ஆனால் இதில் என்ன நம்ம இன்க்ரீடியன் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வந்து கீழே வந்து வெள்ளையாக இருக்குது வந்து ஃப்ரெஷ் மில்க்குங்க, அண்ட் தென் அதில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐ பண்டோங்னு சொல்லுவாங்க, அண்ட் திங்கா திங்கால் இருக்குது வந்து சீராப்ங்க, அண்ட் தென் லாஸ்ட் மேலே இருக்கிறது வந்து சின்சாவ். இதெல்லாம் லேயர் லேயரில் வச்சுருக்காங்க. நல்லா அழகாகவே இருக்குது இந்த பிளாக் பிங்க். இப்போ இதை டேஸ்ட் பண்ணுவோம். காய்ஸ், இந்த தண்ணி வந்து ஓவராலாக சொல்லணும் வந்து ஐ பண்டோங் டேஸ்ட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லி இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க், அண்ட் தென் ஐ பண்டோங், அண்ட் தென் சீரா போட்டிருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, வந்து அவங்க அதை நம்மளுக்கு கலந்தும் கொடுத்துருக்காங்க, கலக்காத மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஐ பண்டோங் டேஸ்ட் தான் 100% கிடைக்குது. பட் ஆனால் நல்லா கொஞ்சம் சுகர் வந்து ரொம்ப லேஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பண்டோங். பட் ஆனால் நல்லா இருக்குங்க, ஏன்னா சுகர் கண்ட்ரோலாக இருந்தாலே அது ஒரு பெஸ்ட்டான தண்ணி தான். இந்த செட்டில் நம்ம அடுத்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த சிக்கன் விங்ஸ் தாங்க. இந்த சிக்கன் விங்ஸ் வந்து செட்டு. ஸோ மூணு விதமான செட்டு கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 6 விங்ஸு, 8 விங்ஸு, அண்ட் தென் 12 விங்ஸ் இருக்குங்க. நம்ம எடுத்துக்கு வந்து 6 விங்ஸோட. இந்த 6 விங்ஸ் எடுத்திங்கன்னா வந்து 2 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சால்ட்டட் எக் 3 விங்ஸும், அண்ட் வந்து ஸ்டிக்கி மாலா 3 விங்ஸும் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 ஃப்ளேவர் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த செட்டில் மொதல் ஸ்டிக்கி மாலாவை டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா அந்த எள்ளு அதோட அந்த பிளாக் சாஸ் மாதிரிலாம் போட்டு நிறையா இந்த வெஜிடபிள்ஸ் அழகாக போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணுவோம். நான் இது சாப்பிட்ட டேஸ்ட்லேயே இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. எள்ளும் அந்த மாலாவோட அந்த ரெம்பாவோட டேஸ்ட்டும் தான் நல்ல ஒரு முறுமுறுப்பு. பட் ஆனால் க்ராஸாக இல்லை, ரொம்ப கிரன்ச்சினஸ் இருந்தாலும் முறுமுறுப்பு இருக்குது. ஸ்பைசினஸ் வந்து ரொம்ப பீக்காக இல்லை, ஸ்வீட்னஸ் லோவாக இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஐ கேச்சிங்காக இருக்குது. சால்ட்டட் எக்கு காய்ஸ், பார்த்தாலே ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. கருவேப்பிலை ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. இது அந்த எல்லோட டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அந்த கருப்பு எள்ளு போட்டிருக்காங்க. சால்ட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து செட்டில்டாக தான் இருக்குது, ஒவ்வொரு பீக்காக இல்லை. ஸ்பைசினஸ் வந்து அறவே ஒரு லோவில் தான் இருக்குது. ஸ்பைசினஸ் அந்தளவுக்கு உரப்பா இல்லைங்க. நான் எதிர்பார்த்து உரப்பா இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அது உரப்பா இல்லை. பட் ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இது முறுமுறுப்பாகவும் அதோட அந்த சால்ட்டட் டெக்கோடுன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உப்புத்தன்மை அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்ட வரைக்கும் சிக்கன் விங்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் பாவ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து மாயில் வந்து பாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது சீனத்தில் சொல்கிறதுனால வந்து இது வந்து மட்டன் பாவ்னு சொல்கிறாங்க, BAU அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சைனீஸ் முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்னாலே அந்த உள்ள அந்த ஃபுட்டெல்லாம் வந்து மலை ஸ்டைலில் குக் பண்ணி தராங்க. ஸோ அந்த வகையில் இந்த மட்டன் பாவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நல்லா அந்த பாவோட அந்த ஃப்ளேவர் தாங்க இதில் இருக்குது, அந்த ரொட்டி. ஸோ நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இந்தியன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மட்டன், அண்ட் தென் கொத்தமல்லி, இதில் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த கேரட் அதிகமாக போட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஸ்மூத்தான கலரில் இருக்குது.
கடிச்சோனு வந்து மட்டன் நல்லாவே டேஸ்ட்ல இருக்கு. வெளியே உள்ள பாவும் வந்து அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்ல இருக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. பட் எனக்கு என்ன ஒன்று வந்து அதோட டேஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த திராட்சை பழத்தை கடிச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, ஒரு விதமான இனிப்பு புளிப்பு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் இதில் கிடைக்குது. பட் எனக்கு இது பர்சனலாக வந்து அந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எனக்கு உள்ள அந்த மட்டனோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு. முடிச்சுட்டு ஓவரால் பெரிய மெகா செட் காத்துக்கிட்டு இருக்கா, அதோட வந்து சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த கடைக்கு வந்து இந்த செட்டோட லாஸ்ட்டு செட்டை டேஸ்ட் பண்ண வந்துட்டோம். இந்த செட்டோட பேர் என்ன கேட்டிங்கன்னா வந்து சிக்கன் கொம்போ ஓகே மாலாத்தூப்புங்க. நல்ல ஒரு மேசிவான பேர். இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டமும் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் உள்ளே பிடிச்சிருக்காங்க. ஒன்று ஒன்று அவங்கள்ட்ட சொல்லி காட்டி தான் சாப்பிட போகிறேன். இது வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து லோட்டஸ் சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மாலாத்தூப்புங்க. ஸோ இவங்களோட பேஸ்ட் போட்டு செய்யறதுனால நல்லா ஒரு ஸ்பைசினஸ் இருக்கும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஸ் வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உரப்பாக இருந்துச்சுன்னா இதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வாசனைக்காக போட்டிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டன் மஷ்ரூம் சொல்கிறாங்க அது வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கச்சா நிறையா போட்டிருக்காங்க பட்டை மிளகாவோடு சேர்த்து. அப்புறம் சையோருக்கு வந்து சையோ சாவி ப்ளஸ் புரூக்கோலிங்க நம்மளால் உடம்புக்கு நல்லதாக வச்சுருக்காங்க. அது கூட என்ன பார்த்தீங்கன்னா வந்து நூடுல்ஸுங்க. ஆஹா, ரொம்ப நல்லாச்சு நூடுல்ஸை சாப்பிட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போகிறோம், வாங்கி சாப்பிடுவோம் இந்த லோட்டஸ் சிப்ஸு. ஸோ டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காய்ஸ், இந்த செட்டில் உள்ள அந்த பட்டன் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அந்த கருப்பு எல்லும் வெள்ளை எல்லும் போட்டிருக்கனால இதோட டேஸ்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை டேஸ்ட் பண்ணுவோம். நார்மலான மஷ்ரூமும் வச்சுருக்காங்க இதில். ஸ்பைசி மாலாவோட சிக்கன் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக எலும்பு இருக்குது, அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ உரப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சோளத்தை கடிச்சு சாப்பிடலாம். அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு நூடுல்ஸ் தான். ஓகேவா, நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எடுக்கும் போது தெரிஞ்சிருக்கும் கார சாதமாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. நான் பட்டை மிளகாலாம் போட்டு வச்சுருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா ஒரு ட்ரையாக பார்க்குறப்பே இந்த பெப்பர்லாம் தூண மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணுவோம். இவங்ககிட்ட ஸ்பைசி லெவல் பார்த்தீங்கன்னா நாலு விதமான கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து பேபி, அது வந்து உரப்பே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, ஓகேன்றது ஸ்பைசி இருக்கும் ஆனால் தகவல் பண்ணுற முடிஞ்சளவுக்கு இருக்கும். அடுத்தது வந்து பஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ்தினா கண்டிப்பாக உரப்பாக தாங்க இருக்கும் அப்படின்றாங்க. லாஸ்ட் வந்து நல்ல ஒரு மேக்ஸிமமான இங்கே உள்ள உரப்பில் வந்து பெத்தோல் பெத்தோல் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உரப்பாக தான் இருக்கும், காதுலேருந்து போக வர அளவுக்கு அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உரப்பு சாப்பிட்ற பிரியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட லெவலை சூஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இந்த செட் ரொம்பவே நல்லா இருக்குது, ஏன்னா நிறைய ஐட்டம் உள்ளுக்கு இருக்குது. ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனு, அதுக்கு அடுத்தது இந்த நூடுல்ஸ் தாங்க. நல்லா ட்ரையாக இருக்குது. எனக்கு ட்ரையாக உள்ள நூடுல்ஸ் வந்து ஆயிலியாக இருக்கிறத விட ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மொத்தமாக முடிச்சுட்டு ஓவராலாக அவுட்டோரில் இந்த சாப்பாடோட மொத்த வேலை எங்கே இந்த இடத்தோட கரெக்ட் லொக்கேஷனை உங்களை சந்திக்கிறேன். ஸோ சி யூ. ஓகே கேஸ், ஒருவேளை இந்த மாலாத்தூப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டோம். சாப்பாடு சும்மா பிரம்மாண்டமாக வேறு லெவலில் சும்மா தெரிக்க விட்டுருச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே உள்ள டேஸ்ட் என்ன கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு. காரணம் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த மாலான்ற பேஸ்டோட டேஸ்ட் தாங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு தூக்கி கொடுக்குது. நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லா விலையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் பார்த்து செக்இன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த இடத்தோட அட்ரஸ் வந்து எனக்கு வந்து பெத்தாலிங் ஜாயில் தான் இருக்குது. டீட்டெயில் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடை கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.